மாத்திரை அவசரத்துக்கு கூட காசு எடுக்க முடியாம கல்லாவை பூட்டிட்டு போணுமா அவரு? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க, நான் தான் மாப்பிள்ளை கிட்ட அம்புட்டு காசு கொடுத்து வச்சிருந்தேன், அப்புறம் எதுக்கு அங்கே போய் கேட்கணும்? சரியா வரமாடா, சரி வரமாட்டே போட்டு அடிக்கிறேன். பத்தலையா, கொடுத்த படம் தீர்ந்து போச்சா, என்கிட்ட கேட்க வேண்டியதானே? தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வே. கொடுத்த காசை செலவு பண்ணது போக மீதி இங்கதான் ரூம்குள்ளதான் பீரல் வச்சுட்டு போயிருக்கான். எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிரப்பா. மாப்பிள்ள ஏமா இப்படி இருக்காரு? கல்லாவை பூட்டி வைக்கிறது, தம்பிகளுக்கு கை செலவுக்கு பணம் கொடுக்காம இருக்கிறது, இதெல்லாம் என்ன பழக்க வழக்கம்னு வச்சிருந்து விதி விளையாடிச்சு. நீ விளையாண்டு போட்டு விதி மேல பழி போற, உன்னை அப்படியே குத்துறா. ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேமா, மாப்பிள்ளைக்கு பட்டா தான் புத்தி வரும். இப்ப புரிஞ்சுக்கிட்டேம்மா உலகம் என்னன்னு. அது கொடுத்த வேலை தான் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை லைக் பண்ணணும், இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணணும், ஸ்நேகிதர்களுக்கு ஷேர் பண்ணணும்.